ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இந்த எச்ராஜா வந்து பார்த்தீங்கன்னா இந்து சொந்தங்களுக்கு வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர்களின் வீட்டில் பிரியாணி சாப்பிடுவர்கள் இந்துக்களே கிடையாதுன்னு. என்ன நினச்சி அவர் பேசுகிறாருன்னு ஒவ்வொரு தடவையுமே தெரிய மாட்டேங்குது அவர் என்ன தான் நினச்சி பேசுகிறாருன்னு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இதில் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட சில ஒரே வெறும் மூணே மூணு காரணங்கள் மட்டும் தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அவர் எச்ராஜா அவர்கள்ட்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நரேந்திர மோடி பக்கா இந்து, பக்கா ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்த, இப்போ பிஜேபி, அவர் பக்கா இந்து. அவர் சவுதி நாட்டுக்கு எதுக்கு போனார்? சவுதி முஸ்லீம்கள் நாடு, அங்கே போய் சாப்பிடாம என்ன பட்னியாக கிடந்தாரு? ஷேக்கு கொடுத்த காவாட்டியிலிருந்து ஷேக் வச்ச ஒட்டாய் பிரியாணி வரைக்கும் திண்டுட்டு தானே வந்திருப்பாரு. அப்ப அவர் ஷேக் முஸ்லீம் இல்லையா, இல்ல அரபு நாடு முஸ்லீம் இல்லையா, இல்ல வந்து போன நரேந்திர மோடி இந்து இல்லையா? சரி, அதை விடுங்க. துபாய்க்கு வந்தாரு, துபாயில வந்து துபாய் மன்னரோட கட்டி பிடிச்சி நல்லா சுத்தி பார்த்துட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம துபாய் மன்னர் விருந்து கொடுத்தாரு, அந்த போட்டோ இருக்கு அங்க துபாய் மன்னரோட உட்காந்து சாப்பிட்டது. அப்ப மோடி இந்து இல்லையா, இல்ல ஷேக் முஸ்லீம் இல்லையா துபாய் ஷேக்கு? சரி, அதுவும் ஓகே. அபுதாபி மன்னர் இந்தியாவுக்கு குடியரசு தின விழா அன்னைக்கு வந்தாரு, அங்கேயும் ஒன்னா உட்காந்து விருந்து, இந்திய அரசியல் சட்டப்படி விருந்து நடந்திருக்கு. சரியா, பிரதமரோட ஆபீஸ்ல வந்து விருந்து நடந்திருக்கு, அங்கேயும் ஷேக் அபுதாபி ஷேக் சாப்பிட்டிருக்காரு. அப்ப மோடி இந்து இல்லையா, இல்ல வந்த ஷேக் முஸ்லீம் இல்லையா? அது என்னங்க மிஸ்டர் எச்ராஜா? அதாவது வந்து உங்களுக்கு தேவைன்னா காலை பிடிப்பீங்க, தேவையில்லைனா காலை வாரிடுவீங்க. வந்தவன்ட்ட குழு, அதாவது வந்து பாமர மக்கள், இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்டின்களும் ஒற்றுமையா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா உங்க அரசியலுக்கு அது ஆபத்து, உங்களால அரசியல் பண்ண முடியாது. ஏன்னா மதத்தை வச்சு மட்டும்தான் உங்களால பண்ண முடியுமே தவிர, நேர்மையான வழியில உங்களால அரசியல் பண்ண நினைச்சா பண்ணவே முடியாது. அதாவது வந்து சார், நீங்க பேசும்போது ரொம்ப அழகா பேசுறீங்க. அதாவது உலகத்துல வந்து ஆறு அறிவுக்கு மேல உள்ள அறிவுலாம் உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கு, எச்ராஜா அவர்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும். அவ்வளவுமே வேற யார்ட்டையுமே கிடையாதுங்க நண்பர்களே. எச்ராஜா தான் உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவாளி. நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், ஒரு காலர், ஒரு நண்பர் வந்து உங்கள்கிட்ட ஆடியோ காலராக கேட்டிருக்கான், நாங்க இன்னமும் இந்துக்களும் கிறிஸ்டியன்களும் முஸ்லீம்களும் எங்க ஊர்ல நாங்க ஒற்றுமையா தான் இருக்கோம், அந்த ஒற்றுமையை உங்களால கலைக்க முடிஞ்சா கலைச்சு பாருங்க. அப்படி இல்லையா, சுயேட்சையா எங்க ஊர்ல வந்து ஓட்டு கேட்டு நின்னு பாருங்க. சுயேட்சையா நேர்மையான வழியில, ஏன்னா பாரதிய ஜனதா தேசிய செயலாளர் தானே நீங்க, தலைவரா செயலாளரா அப்படிங்கும் போது சுயேட்சையா உங்களால ஒரு எம்பிக்கோ நிக்க முடியும், சுயேட்சையா நின்று உங்களால ஜெயிச்சிட முடியுமா மிஸ்டர் எச்ராஜா? பகிரங்கமா தான் நாங்க சவால் கொடுக்குறோம், நேர்மையான வழியில வந்து நீங்க ஜெயிச்சு காட்டிருங்க, பாத்துடலாம். முதல்ல அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, அதுக்கப்புறம் இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் கிறிஸ்டின்களையும் பிரிக்கிறத பத்தி அப்புறமா யோசனை பண்ணுவோம். அதுதான்.